வெல்கம் டு அன்னம் கைவண்ணம். இன்னைக்கு ரவா லட்டு செய்ய போறேன், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரவா லட்டு செய்ய போறேன், அதுக்கு அரை கிலோ ரவா எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கிறணும். அதுக்கு அரை கிலோ சீனி எடுத்து வச்சுருக்கேன். நெய் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு 50 கிராம். உலர்ந்த திராட்சை 50 கிராம். ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன். நம்ம ரவையை போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நேரம் மாறுற வரையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்தாச்சு. நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். அதுலேயே உலர்ந்த திராட்சையும் வறுத்துக்கலாம். உலர்ந்த திராட்சையும் வறுத்தாச்சு, இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். சீனியை பவுடர் பண்ணியாச்சு. ரவையை நம்ம பவுடர் பண்ணி நல்லா அரைச்சாச்சு. நம்ம பவுடர் பண்ண ரவையோட பவுடர் பண்ணி வச்சுருக்க சீனியும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச ரவையவும் சீனி பவுடர் நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம எல்லா பக்கமும் நல்லா சேர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லா ஏலக்காய் பவுடர் எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கலக்கியாச்சு. இப்போ நம்ம இதை உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கலந்ததை கொஞ்சம் தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரவா லட்டு உருட்டுறதுக்கு முன்னாடி நெய்யை கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துக்கிறோம். சூட்டோடு ஊற்றி பிடிச்சா தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல பிசைஞ்ச மாவை உருட்டி எடுத்தாச்சு. இனி மீதமுள்ள மாவுலையும் இதே மாதிரி நம்ம பிசைஞ்சு பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். நெய்யை அப்பப்போ நம்ம சூடு பண்ணி ஊற்றி தான் நம்ம உருட்ட முடியும். அந்த சூட்டிலையே கொஞ்சம் சீனி கொஞ்சம் இலகுனா நம்மளுக்கு உருட்டுறது ஈஸியாக இருக்கும். மீதமுள்ள ரவை எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து சேர்த்து தான் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக கலக்கணும்னா நம்மளுக்குனால உருட்ட முடியாது. மொத்தமாக எல்லா ரவையிலையும் நம்ம நெய்யை ஊற்றிட்டோம்னா காஞ்ச மாதிரி ஆகிரும். நெய் நம்மளுக்கு பத்தலைன்னா கொஞ்சமாக நம்ம பால் கூட ஊற்றி கலந்துக்கிறலாம். இன்னைக்கு ரவா லட்டு செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா அந்த நேரத்தில் இதை ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்துருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.